பூண்டு உரிச்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம 1.5 கிலோ சிக்கனை பார்த்திங்கன்னா செம்மையாக செஞ்சு ருசிக்க போகிறோம். சிறு வெங்காயம் செம்மையாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டுக்கு. நினைப்பில் வேற லெவலில் வரும். நானும் பப்ஜியில் எழுது இஞ்சி இடிச்சுக்கலாம். இன்னைக்கு பயங்கரமா இஞ்சி இடிச்சு செம்மையா செய்ய போறோம். மாப்பிள்ள செய்யலாம். நம்ம பார்த்தீங்கன்னா குழம்பு செஞ்சு தனியாக அந்த குழம்பை பிரிச்சுட்டோம். கறியும் தனியாக பிரித்து வச்சுட்டோம். கறியை நம்ம இப்போ ஃப்ரே பண்ண போகிறோம். செம்மையாக இருக்க போது ஃப்ரே பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஆசைதான் பயங்கரமாக சமைச்சிருக்கான் பாருங்க. க்ளோஸ்அப்பில் செம்மையாக தெரியுது. மிளகு கொஞ்சம் சேர்த்துப்போம். கறி சமைக்கக்குள்ளே அந்த ஒரு 4 பீஸ் சாப்பிடக்குள்ளே செம்ம டேஸ்டாக இருக்கும். வேற ஒரு லெவல். அப்படில வேற ஒரு லெவல் தான். அருந்து அருந்து சமைச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கறியை வந்து போட்டுப்போம். செம்மையாக இருக்கு பார்க்கக்குள்ளே வேற ஒரு லெவலுங்க. குழம்பு ஊற்றிப்போம். வாவ் மாப்பிள்ள சூப்பராக இருக்குடா. சிக்கன் ஃப்ரை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர். வாங்க சாப்பிடலாம் எல்லாருமே. மாப்பிள்ள சாப்பிடலாம்.